ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2007 ஒரு பிரெஞ்சு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன கவுண்டர் இன்வெஸ்டிகேஷன். இப்ப இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னுடைய 9 வயது மகள் அவளுடைய மரணத்திற்கு காரணமான சரியான குற்றவாளிய ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைலுக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ரிச்சர்ட். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒரு அனஸ்தீசியா கொடுக்கிற டாக்டர். ஹீரோவுக்கு 9 வயசுல எமிலின்னு சொல்லி ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஒரு நாள் ஹீரோவும் தன்னுடைய பொண்ணும் சேர்ந்து வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லேக்குக்கு ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு எமிலியோட சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பட் அந்த நேரத்துல ஹீரோவுக்கு எமர்ஜென்சியா ஒரு கால் வருது, நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பி இமீடியட்டா வாங்கன்னு. ஹீரோ தன்னுடைய பொண்ணுட்ட சொல்றாரு, அப்பாவுக்கு ஒரு அபிஷியலான வேலைடா, கொஞ்சம் அர்ஜென்டா போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டிலேயே வந்து நம்ம திருப்பி போலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு எமிலியை வீட்டில் விட்டுட்டு போறாரு. திருப்பி வந்து பார்த்தா எமிலி வீட்டில் இல்லை. ஹீரோ உடனே ஒய்ஃபு கால் பண்ணி, எமிலி எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் பார்த்து சொல்றேன் உனக்கு அப்படின்னு போனை வச்சிடுறாரு. அதே நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்குற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, இமீடியட்டா கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. ஹீரோ கொஞ்சம் பதட்டத்தோட அந்த இடத்துக்கு போறாரு. போனா அவருடைய ஃப்ரெண்டு நீ இதுக்கு மேல போக வேணாம்னு சொல்லி தடுக்கிறார். அப்பயே ஹீரோவுக்கு புரிஞ்சிருது எமிலிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, எமிலி ரேப் பண்ணப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க அப்படின்னு. ஹீரோவால் இதை தாங்கிக்கவே முடியல. அவருடைய ஒரே ஆசை மகள் தான் எமிலி. இதுக்கு காரணமான அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உலகத்திலேயே அதிகபட்ச தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மனசுல தீராத கோபம். இந்த எமிலி கேஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான தடயமே குற்றவாளியை பத்தி போலீஸுக்கு கிடைக்கல. ஆனா போலீஸை பொறுத்த அளவுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் பொண்ணுக்கே இந்த நிலைமைனா அப்ப பப்ளிக் உடைய சேஃப்டியை சொல்லவா வேணும். அதனால எப்படியாவது இந்த கொலையை யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல போலீஸுமே கொஞ்சம் மும்முரமா இருக்கு. ஒரு தருணத்துல டேனியல்னு சொல்லி ஒரு நபரை சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த டேனியல் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு வாதாடுறாரு. ஒரு தருணத்துக்கு மேல போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன தீவிரமா டேனியல் மேல போக, அவர் இல்லைங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கடைசியில அவரை ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்துறாங்க. அவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. 1 வருஷம் ஆயிடுது. இந்நேரத்துல இந்த கொலைய நான் பண்ணவே கிடையாது, போலீஸ் என்ன மிரட்டி தான் நான் பண்ணேன்னு சொல்லி வாக்குமூலம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல ஒரு லாயரை வச்சு திருப்பி கேஸ ரீஓபன் பண்றாரு டேனியல். இதே நேரத்துல டேனியல் கிட்ட இருந்து கண்டினியூஸா நிறைய லெட்டர்ஸ் ஹீரோவுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்க மகளுடைய இழப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது எனக்கு புரியுது, ஆனா உண்மையாகவே அந்த கொலைக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அந்த கொலையை பண்ணவே கிடையாது, என்னை நம்புங்க, நீங்க தான் என்ன நம்புவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதுறாரு. முதல்ல ஒரு 2-3 லெட்டரை கோபத்தின் காரணமாக தூக்கி போட்டுறாரு ஹீரோ. பட் ஒரு தருணத்துக்கு மேல அவருக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது, ஒரு வேளைக்கு டேனியலா இல்லாம வேற யாராவது கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு. இதே நேரத்துல ஹீரோ ஒரு ரேடியோல ஒரு நியூஸ் கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இதே மாதிரி குழந்தைகளை கொடூரமான முறையில கண்டினியூஸா கொலை பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் மாட்டிக்கிட்டான் போலீஸ்ட. அவன் பேரு சலீனாஸ். ஒருவேளைக்க இந்த சலீனாஸ் தான் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு காரணமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரை பத்தின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. ஒரு தருணத்துல எமிலி இறந்த அதே நாள் அந்த ஸ்பாட்டுக்கு சரௌண்டிங்லயே இந்த சலீனாஸ் இருந்ததாக ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோ உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான இந்த கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா கிரைம் த்ரில்லர் படம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 1-2 அடல்ட் கான்டென்ட் உள்ள வந்துடும். அதுவும் ஸ்பானிஷ் படம் பிரெஞ்சு படம்னா சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இருந்தும் ஒரு சீன் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சதா கூட ஒரு ஷாட் வராது, வயலன்ஸாவோ எந்த ஷாட்டுமே வராது. இந்த படம் ஃபேமிலியோட நீங்க தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்ப நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய். Thank you.